ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று பௌமாஸ்வினி புண்ணிய தினம். இது ஒரு அபூர்வமான நாள். அப்படி என்ன விசேஷம் இந்த நாளுக்கு அறிந்து கொள்ளலாம் வாருங்கள். சில நட்சத்திரங்களும் கிழமைகளும் சேரும்போது அந்த நாட்கள் அமிர்த சித்தி யோகங்கள் என்று சொல்லப்படுகின்றன. இது போன்ற மிகவும் அரிதான அபூர்வ தினங்கள் வருடத்திற்கு ஒன்றோ அல்லது இரண்டோ அது போலதான் வரும். அப்படிப்பட்ட விசேஷமான புண்ணிய தினங்களில் தெய்வங்களை பூஜித்தால் மிகுந்த பலன் கிடைக்கும். அந்த வகையில் ஒரு சிறப்பு தினம்தான் இந்த பௌமாஸ்வினி புண்ணிய தினம் இன்றைய நாள். பூமியின் புதல்வரான செவ்வாய் கிரகத்துக்கு பௌமன் என்று பெயர். செவ்வாய் கிரகத்தின் கிழமையான இந்த செவ்வாய்க்கிழமையும் அஸ்வினி நட்சத்திரமும் ஒன்றாக இணையும் நாள் பௌமாஸ்வினி புண்ணிய காலம் அப்படின்னு அழைக்கப்படுறது. அனைத்து தெய்வ வழிபாட்டுக்கும் உகந்த நாள். குறிப்பாக ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் மற்றும் அம்பாளின் வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த நாள். வருடத்துக்கு சில நாட்களே இது வரும் என்பதால் முன்கூட்டியே பஞ்சாங்கம் பார்த்து இதை குறித்து வைத்துக் கொண்டால் அன்று கோவிலில் அர்ச்சனை அபிஷேகம் வீட்டில் ஹோமம் போன்றவைகளை செய்யும் போது தெய்வ கட்டாட்சம் கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. மிகவும் அரிதான இந்த நாளில் செய்யப்படும் அனைத்து நற்செயல்களும் அதிகமான நன்மையை தரக்கூடியது. ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருந்தால் அந்த தோஷ நிவர்த்திக்கான வழிபாட்டுக்குரிய நாளாக இந்த நாளை கருதுகின்றனர். எத்தனை முயன்றாலும் தனக்குரிய ஒரு நிலத்தையோ வீட்டையோ கட்ட முடியாதவர்கள் இந்த விரதம் இன்றைய தினத்தில் இருப்பதன் மூலமாக விரைவில் நிலம் வாங்கி வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லப்படுறது. செவ்வாய் ரத்தத்தை குறிக்கின்றவர் என்பதால் இரத்த குறைபாடு நோய் உள்ளவர்கள் இரத்த சம்பந்தப்பட்ட நோய் உள்ளவர்கள் இந்த விரதத்தை அனுஷ்டித்து நோயிலிருந்து விடுதலை பெறலாம். ஜோதிட சாஸ்திரப்படி செவ்வாய் தோஷ நிவர்த்திக்காக லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த நாள் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கு உரிய நாள். அஸ்வினி நட்சத்திரம் என்பது மேஷ ராசியில் உள்ள நட்சத்திரம். இந்த மேஷ ராசி செவ்வாயின் ஆட்சி வீடு. இப்படிப்பட்ட நாளில் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டால் செவ்வாய் தோஷங்கள் விலகும். விபத்து தோஷம் இரத்த சம்பந்தமான நோய்கள் விலகி உடல் ஆரோக்கியமாக இருக்கும். கடன் தொல்லைகள் நீங்கி நல்ல தனலாபமும் பூமி வாங்கும் யோகமும் ஏற்படும். சகோதர ஒற்றுமை ஓங்கும். மனோபலம் கூடும். சத்ரு பயம் நீங்கும். இந்த நாளில் அம்பிகை வழிபாடு செய்ய அளப்பரிய நன்மைகளை பெறலாம். இவ்வளவு அற்புதம் நிறைந்த நாளில் நாம் ரிண விமோச்சன நரசிம்ம ஸ்தோத்திரம் பார்க்கலாம். இந்த ஸ்தோத்திரம் சொல்ல பிறவி கடன் பணக்கடன் மற்றும் நோய் நொடிகள் தீரும். அஷ்ட ஐஸ்வர்யமும் வந்து சேரும். மங்களம் உண்டாகும். ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ரிண விமோச்சன நரசிம்ம ஸ்தோத்திரம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் நமாம்யகம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் நமாம்யகம். ரிண விமோச்சன நரசிம்ம ஸ்தோத்திரம். வாகீஷாயஸ்ய வதனே லக்ஷ்மீர்யஸ்ய ச வக்ஷசி யஸ்யாஸ்தே ஹ்ருதயே சம்வித்தம் நர்ஸிம்ஹமஹம் பஜே. தேவதா கார்ய சித்யர்த்தம் சபாஸ்தம்ப சமுத்பவம் ஸ்ரீ நர்ஸிம்ஹம் மகாவீரம் நமாமி ரிண முக்தயே. தேவதா கார்ய சித்யர்த்தம் சபாஸ்தம்ப சமுத்பவம் ஸ்ரீ நர்ஸிம்ஹம் மகாவீரம் நமாமி ரிண முக்தயே. லக்ஷ்மியா லிங்கித வாமாங்கம் பக்தானாம் வரதாயகம் ஸ்ரீ நர்ஸிம்ஹம் மகாவீரம் நமாமி ரிண முக்தயே. ஆந்திரமாலாதரம் சங்க சக்ராப்ஜாயுததாரிணம் ஸ்ரீ நர்ஸிம்ஹம் மகாவீரம் நமாமி ரிண முக்தயே. ஸ்மரணாத் சர்வ பாபக்னம் கத்ரூஜ விஷநாசனம் ஸ்ரீ நர்ஸிம்ஹம் மகாவீரம் நமாமி ரிண முக்தயே. சிம்ஹநாதேன மகதா திக்வி திக்பயநாசனம் ஸ்ரீ நர்ஸிம்ஹம் மகாவீரம் நமாமி ரிண முக்தயே. பிரஹ்லாத வரத ஸ்ரீஷம் தைத்யேஸ்வர விதாரணம் ஸ்ரீ நர்ஸிம்ஹம் மகாவீரம் நமாமி ரிண முக்தயே. க்ரூரக்ரஹை பீடிதானாம் பக்தானாம் அபயப்ரதம் ஸ்ரீ நர்ஸிம்ஹம் மகாவீரம் நமாமி ரிண முக்தயே. வேத வேதாந்த யக்ஞேஷம் பிரம்ம ருத்ராதி வந்திதம் ஸ்ரீ நர்ஸிம்ஹம் மகாவீரம் நமாமி ரிண முக்தயே. இத்தம் யஃ பட்டந்தே நித்யம் ரிணமோசன சித்தயே.
அன்று நோஜாயதே சீக்கிரம் தனம் விபுலமாப்னுயாத் சர்வ சித்தி பிரதம் நிருணாம் சர்வைஸ்வர்ய பிரதாயகம் தஸ்மாத் சர்வ பிரயத்னேன படேத் ஸ்தோத்ரமிதம் சதா சர்வ சித்தி பிரதம் நிருணாம் சர்வைஸ்வர்ய பிரதாயகம் தஸ்மாத் சர்வ பிரயத்னேன படேத் ஸ்தோத்ரமிதம் சதா இதி ஸ்ரீ நரசிம்ஹ புராணே ரிணமோசன ஸ்ரீ நரசிம்ஹ ஸ்தோத்ரம் சம்பூர்ணம். இந்த அபூர்வமான நாளில் அனைவரும் தவறாமல் இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து நற்பலன்களை பெறுவோம். இந்த பதிவை பகிர்ந்து புண்ணியம் பெறுவோம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.